ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திரும்பவும் அதே தான், பிம்பாம் எம்ஓபியோட செகண்ட் ஆனிவர்சரியோட செகண்ட் ஃபோட்டோ ஷூட்டை தான் நம்ம ட்ரோல் பண்ண போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மூலமா யாரோட மனசையும் புண்படுத்துகிற நோக்கம் எங்களுக்கு கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் பிம்பாம் சிஸ்டர், எங்கே கிளம்பிட்டீங்க? செகண்ட் பட்ட போட்டோ ஷூட் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். போன போட்டோ ஷூட்ல ட்ரெயினுக்கு முன்னாடி இருந்து கேமரா வச்சிருந்தீங்க, இந்த போட்டோ ஷூட்ல ட்ரெயினுக்கு பின்னாடி இருந்து கேமரா வச்சிருக்கீங்க. சத்தியமா யாராலுமே இப்படி யோசிக்க முடியாது. இது வேற மாதிரி இல்லைங்க, வேற லெவல்ல இருக்கு. போங்க. ஏன் சிஸ்டர் உங்க முகத்தை கொண்டு குழந்தைங்க கிட்ட காட்டினீங்க? பாருங்க, விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க பாருங்க. நாங்க லொகேஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஏங்க, வீடியோ ஆரம்பிச்சு 3 நிமிஷம் ஆச்சு, இன்னுமா நீங்க லொகேஷன் போய் சேரல? லொகேஷனை தேடி சென்று கொண்டிருக்கோம். இதைத்தானே முதலையும் சொன்னீங்க, அதை சுத்த தமிழில் வேற சொல்லணுமா? ஏங்க, நீங்களே உங்களை இப்படி கலாச்சிக்கிட்டீங்க, அப்போ நாங்களாம் எப்படிங்க ட்ரோல் பண்ணுறது? அந்த மேக்கப் போடுற பொண்ணை கூட வச்சு சுத்திட்டு இருக்கீங்க. பாவங்க, அதுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. பாருங்க, பசி மயக்கத்துல ஓரமா போய் உட்காந்துருச்சு. ஏங்க பிம்பம், நீங்க போன வீடியோலயும் அங்க மாடலாம் இருக்குன்னு சொன்னீங்க, நான் வேற வேற மாதிரியான போட்டோலாம் எதிர்பார்த்து வந்தேன், ஆனா அதெல்லாம் எதுவுமே காட்டாம நீங்க வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கீங்க. சோ நாங்க வந்து எஸ் சும்மால போட்டாச்சு. நானே போட்டாச்சா? போட்டாச்சா? இன்னும் என்னென்ன சுவாரஸ்யம்லாம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அவர் இன்னும் போடலை, வரணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மாலை போட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஊஞ்சல் நான் ரொம்ப நேரமாக வெயிட்டிங்க. என்னது, ஒரு ஃபோட்டோவா? இந்த ஒரு ஃபோட்டோக்காகவா 7 வீடியோ போட்டிங்க? இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்டேன். ஆமாம், என்ன ரொம்ப நேரமாக தனியாக உட்காந்துருக்கீங்க? எங்கே உங்கள் மன்னனை விளக்கு? ஐயோ, மன்னவரை காணும். அவர் அந்த தாத்தா கூட ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் இப்போ வருவேன், அப்போ வருவாங்க, இப்போ வருவாங்க, அப்போ வருவாங்கன்னு ஜாலியாக எனக்கு கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் ஜாலியாக ஊஞ்சல் விளையாண்டுருக்கு, இன்னொரு மாலை வெயிட்டிங்கில் இருக்கேன். நானும் ஜாலியாக ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏப்பா, கூட இருக்க ரெப்ரசன்டிங்களா எழுப்பி விடுங்கப்பா, போட்டோ ஷூட் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்பா, நல்ல வேலை பாத்தீங்க, நல்ல வேலை எழுப்பி விட்டீங்க. இப்போ கொஞ்சம் போட்டோஸ் எடுத்தோம், கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தோம், கொஞ்சம் டயர்டா இருக்கு, பசி மயக்கம் வேற வந்துச்சு. ஏமா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நீ பேசுறத பார்த்தா 4 பிரியாணி உள்ள தள்ளிட்டு தெம்பா பேசுற மாதிரி இருக்கு, கேட்டா பசி மயக்கம் இருக்குன்னு சொல்றீங்க. பிரேக் எல்லாம் டக்குன்னு பிடிக்காதீங்க. அவன் பிரேக் பிடிக்கிறதுலாம் இருக்கட்டும் தம்பி, நீ ஒழுங்காக பிடிச்சிட்டு உட்காரு, இல்லைன்னா அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் வந்துடும். ஐயோ ப்ரோ, இவர் வேற ஆட்ட ஆட்ட நாட்டாரு. டே, என்னடா நடக்குது அங்க? ரோடை காட்டுறீங்க, ஆனால் காரில் சத்தம் வேற மாதிரி வருது. டே டே, யார்ரா நீ? கேமரா திருடுற மாதிரி ஓடி வர. ஏய், யாருப்பா நீ? காட்டுக்குள்ளேருந்து வேகமாக ஓடிந்து ஏதோ வித்தியாசமான வித்தையெல்லாம் காட்டுறேன், ஆனால் நல்லா இருக்கு, திரும்ப ஒருத்தர் பண்ணு. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ற. ஒரு வழியா நாங்க போட்டோ ஷூட்லாம் முடிச்சாச்சு. அப்பாடா, முடிச்சிட்டீங்களா? இந்த வார்த்தையை கேட்க உங்களை விட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் என் மேக்கப் பார்த்தீங்கன்னா கலையாம இருக்கு பாட்டி. எப்படிமா கலையும்? போட்டோ வீடியோ ஏதாவது எடுத்தா தானே கலையும். ஒன்று ஊஞ்சல உட்காந்து ஆடுறீங்க, இல்லை ஊஞ்சல தூங்கிடுறீங்க, அப்படி இருந்தால் எப்படிங்க கலையும்? என் மேக்கப் எப்படி இருக்குன்னு வந்துட்டு கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே விஷயத்த எத்தனை வீடியோலங்க சொல்லுவீங்க? பிளஸ் இந்த மேக்கப் யார் போட்டாங்கன்றது ஆர்வம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும், நான் இப்போ காட்ட போறேன் உங்களுக்கு. ஸோ இவங்க தான் வந்துட்டு என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் சத்யபாமா. ஸோ நாங்கள் சத்யா சத்யன் கூப்பிட்டோம். சத்யான்னு பேர் வச்சதுனாலதான் உனக்கு இவ்வளோ பெரிய சத்ய சோதனை. இனிமேலாவது உஷாரா இருந்துக்க, தயவு செஞ்சு உன் ஃபோன் நம்பரை மாத்திரு. இவ்வளோதான் என்னால சொல்ல முடியும். பேஜ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இவங்க வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப நியர்பை, பிளஸ் வந்துட்டு நம்மளோட ரொம்ப லாயல் சப்ஸ்கிரைபர் இவங்க. எப்படியும் பேமெண்ட் தந்துருவாங்கங்கிற சந்தோஷத்தில் நீ சிரிச்சிட்டு இருக்க, ஆனால் லாஸ்ட் மூமெண்ட்ல என்ன வேணா நடக்கலாமா? நீ எதுக்கும் தயாரா இருந்துக்க. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா. நன்றி நன்றி. ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப மேக்கப் இல்லாம, இது இல்லாம, நேச்சுரலா அழகா இருக்கு. ஏமா, கேமரா உன் பக்கத்துல திருப்பினாங்கிற ஒரே காரணத்துக்கு ஏமா இப்படி போய் சொல்ற? அங்க போற இடத்துல எல்லாம் அப்படியே ஆண்டாள் மாதிரியே இருக்கேம்மா, ஆண்டாள் மாதிரியே இருக்கேம்மா அப்படின்ட்டாங்க. ஏமா, நீங்க போனதே ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத காடு, அங்க வந்து உங்களை யாரும் ஆண்டாள் மாதிரி அழகா இருக்குன்னு சொன்னது போய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லையா? சரிங்க, நாங்க இப்ப இந்த vlog இதோட முடிச்சுக்கறோம். ஏனா அப்பா, முடிச்சிட்டீங்களா வீடியோவை? ரொம்ப சந்தோஷங்க, போயிட்டு வாங்க. நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஏதோ ஈவினிங் வந்துட்டு எனக்கு செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்கா. என்னது, ஈவினிங் செலிப்ரேஷன் வேற இருக்கா? அதுக்கு எத்தனை வீடியோ போட போறீங்க?
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை பாய்.